பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் வாசலில் கடை வைத்துள்ள வானரப்பேட்டையை சேர்ந்த கௌசல்யா உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்த வள்ளி ஆகிய இருவருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பிப்ரவரி 14 தேதி இரவு இருவரும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். வள்ளிக்கு ஆதரவாக அவரது மகன் துளசி உள்ளிட்டோரும் கௌசல்யாவுக்கு ஆதரவாக சகோதரர் நாராயணன் உள்ளிட்டோரும் வந்துள்ளனர். இதனிடையே தகராறின் போது இரு தரப்பினரும் மணக்குள விநாயகர் கோவில் அருகே மோதிக்கொண்டு விற்பனைக்கு வைத்திருந்த பொருட்களை சாலையில் வீசினர். மோதலில் காயமடைந்த இரு தரப்பினரும் ரத்தம் சொட்ட சொட்ட பெரிய கடை காவல் நிலையம் சென்றுள்ளனர். இரவு 10:30 மணியளவில் இரண்டு காவலர்கள் மட்டுமே பணியில் இருந்த நிலையில் இரு தரப்பினரும் காவல் நிலையம் எதிரே கற்களை வீசி தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் துளசியின் மண்டை உடைந்தது. மேலும் காவல் நிலையத்திற்கு உள்ளே அழைத்து செல்லப்பட்ட இரு தரப்பினரும் மீண்டும் மோதிக்கொண்டனர். அப்போது காவல் நிலைய வளாகத்தில் இருந்த பூஜாடிகளை தூக்கி வீசி உடைத்ததுடன் மோட்டார் சைக்கிள்களையும் தள்ளிவிட்டுள்ளனர். இதனால் பெரிய கடை காவல் நிலையம் கலவர பகுதியாக மாறியது. இதனிடையே பணியில் இரண்டு காவலர்கள் மட்டுமே இருந்ததால் மோதலில் ஈடுபட்டவர்களை தடுக்க முடியவில்லை. தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை காவல்துறை ஆய்வாளர் மனோஜ் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று லேசான தடியடி நடத்தி மோதலில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடித்தனர். மேலும் காயமடைந்த துளசி வள்ளி அபி நாராயணன் கௌசல்யா உட்பட 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரு தரப்பிலும் மோதிக்கொண்ட சில வாலிபர்கள் கஞ்சா போதையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.